குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் நாள் 21 டிசம்பர் 2020. இன்றைய ராசிபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தக்ஷணாயணம், ஹேமந்த் ரிது, மார்கழி மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21 டிசம்பர் 2020. இன்று நாள் முழுவதும் சப்தமி, பூரட்டாதி நட்சத்திரம், நட்சத்திர யோகம் சரியாக இல்லை, சித்தி நாம யோகம் கரஜி கரணம். இன்றைய நாள் கரிநாளாக அமைஞ்சிருக்கு. முடிந்தவரை இன்றைக்கி நட்சத்திர யோகமும் சரியாக இல்லை, கரிநாளாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால முடிந்தவரை சுப நிகழ்ச்சிகளை இன்று தவிர்த்தல் நலம். ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை இன்று செய்யலாம், அதற்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. இன்றைய நாளினுடைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் ராகு, விருச்சிக ராசியில் சுக்கிரன் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் சனி, மகர ராசியில் குரு, கும்பராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று இரவு 8:15 சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுக்கு சுபவிரய செலவுகளானது உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு, பூமி, மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள், அது சார்ந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காண்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியம் வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக லாபம் என்பது அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான நல்ல செய்தி வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தாமத போக்கு இன்று நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்க பெறுவீர்கள். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் முன்னேற்றம் காணப்படுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம், அது சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வரவேண்டிய பணவாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். லாபம் அதிகரிக்கும். வீடு, பூமி, மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவித யோக வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை வரைக்கும் இருக்குது. அதனால் மாலை வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டியது அவசியம். சிறிய காரியங்களில் கூட சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை அனைத்து காரியங்களிலும் பொறுமையாக கையாள்வது நல்லது. இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று மாலை வேளைக்கு மேலே சந்திராஷ்டமம் தொடங்குகிறது.
வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். தொழில் உத்தியோகத்தில் புதிய முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனையிடம் ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் உள்ள உறவு சிறக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியினை காண்பீர்கள், பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை வேளைக்கு மேலே நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் ஏற்ற முன்னேற்றத்தினை காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். நல்ல பெயரினை நீங்கள் இன்று எடுக்க முடியும். சக ஊழியருடைய ஆதரவால் உத்தியோகத்தினர் எடுத்த வேலைகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. கடன்கள் அடையும், உடல் ஆரோக்கியம் சீரடையும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மூலமாக பூமி லாபம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனு ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை தடைபட்டிருந்த கல்வியினை உங்களால் நிச்சயமாக தொடர முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலை, பயம் ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய நல் ஆதரவு உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் கிடைக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுபகாரியங்கள் சம்பந்தமான முடிவுகள் வெற்றியடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். வாக்கு வன்மை உண்டாகும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. சுணங்கி கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும், வாக்கு வன்மை உண்டாகும். உங்களுடைய எண்ணம், புத்தி, செயல் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணை மூலமாக மிக நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளை ராசிபலனை நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.